வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களை இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார தடைகளுக்கு ஒரு நல்ல அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்ன இந்த பொருளாதார தடைன்னு பார்த்திங்கன்னா இப்போது சில பேர் வீட்டில் பணம் நல்லா வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு காரணனால் விரயம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்படி இல்லைனா வாஸ்து தோஷமாக இருக்கலாம் ஆனால் ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தாலும் கூட வீட்டில் இருக்க மற்றவங்களையாச்சும் ஜாதகம் நல்லா இருந்தால் அப்போவாச்சு பணம் தங்கணும் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது போது அப்பவும் நிறைய பேர் வீட்டில் ஒருத்தங்களுக்கு நல்லா இருந்து இன்னொருத்தங்களுக்கு நல்லா இல்லாமல் இருந்தாலும் பணம் தங்குறது கிடையாது அப்படி பார்க்கும்போது உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஏழு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க வாஸ்து தோஷம் அதாவது பணத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய தோஷம் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அது வந்து இந்த விஷயங்கள் அதை சரி செஞ்சு உங்கள் வீட்டில் மறுபடியும் பணத்தை ஒரு தன ஆகிற அளவுக்கு மறுபடியும் நடக்கும் சரி என்னென்ன அந்த ஆறு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் விஷயம் உங்கள் வீட்டில் ஹால்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்து அதிகமாக உட்காந்து பேசக்கூடிய இடம் எதுன்னு பாருங்கள் சில பேர் வீட்டில் எல்லோரும் வந்து ஹாலில் உட்காந்து பேசுவாங்க சில பேர் வீட்டில் போட்டிகள் உட்காந்து பேசுவாங்க சில பேர் வீட்டில் வந்து எங்கே அதிகமாக நீங்கள் கூடி உட்காந்து பேச டைனிங் ஹாலில் உட்காந்து கூடு பேசலாம் பேசலாம் ஓகேங்களா ஸோ இப்படி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க மக்கள் எந்த இடத்துல அதிகமாக உட்காந்து பேசுவீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க எல்லா விஷயத்தையும் அப்படின்னு பாருங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் சில்வர்லேயோ இல்லைனா பிராஸ் மெட்டல்லையோ அப்படி இல்லைன்னா காப்பர் மெட்டல்லையோ செஞ்ச இந்த பிரமிடை நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த வை வைக்கணும் அந்த இடத்துல வைக்கணும் அதாவது இப்போ டைனிங் டேபிள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டைனிங் டேபிள் பக்கத்தில் ஒரு டேபிள் மாதிரி போட்டு அந்த இடத்துல வைக்கலாம் இல்லை ஷோகேஸில் ஒரு பெரிய நல்ல அழகான இப்படி சொன்ன நான் சொன்ன இந்த பிரமிட் மாதிரி நீங்கள் வந்து வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரமிட் நீங்கள் அந்த இடத்துல வைக்கிறதுனால உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய குடும்ப நண்பர்கள் அனைவருக்குமே வந்து வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது ஸோ கண்டிப்பாக இந்த பிரமிடை நீங்கள் வைக்கணும் ரெண்டாவது விஷயம் மண்ணால் செய்யப்பட்ட பானைன்னு சொல்லுவாங்க இதை வட சுராகின்னு சொல்லுவாங்க இந்த மண்ணால் செய்யப்பட்ட இந்த பானையை நீங்கள் என்ன பண்ணும் உங்கள் வீட்டோடைய ஏதாவது ஒரு வடக்கு மூளையில் இதை நீங்கள் வைக்கணும் தினசரி நல்லா பார்த்துக்கோங்க அந்த இடத்துல அந்த இந்த பானையில் தண்ணீர் வந்து தினசரி மாற்றப்படுறதை உறுதி செஞ்சுக்கோங்க சுத்தமான தண்ணீராக இருக்கணும் ஓகே வடக்கு மூலையில் தான் இதை வைக்கணும் தினசரி தண்ணீரை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் இப்படி நடந்துச்சுன்னா உங்கள் கிட்டேருந்து பணம் சுத்தமாக கைவிட்டு போகாது எப்போ காசுக்கு வந்து ஒரு திண்டாட்டமான சூழ்நிலை ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது விஷயம் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மெட்டலால் செய்யப்பட்ட ஒரு மீன் போன்ற இந்த ஃபிங்ஷியூவில் கூட இருக்குது இந்த மெத்தடு ஃபிங்ஷியோ இல்லை ஒரு ஆமையோ நம்ம ஆமை பற்றியான வீடியோ வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் நம்ம சேனலில் ஸோ அதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி மீனோ இல்லை ஆமையோ ஏதாச்சும் ஒரு ஃபெங்ஷியலை செய்யப்போ அந்த பொருட்களில் இது வந்து ஃபெங்ஷியூ ஷாப்ஸில் கிடைக்கும் இல்லைனா கிஃப்ட் ஆட் கிஃப்ட் ஷாப்ஸில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் ஸோ நீங்கள் அங்கே கூட வாங்கலாம் ஸோ அதனால் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது மெட்டலால் செய்யப்பட்ட ஒரு மீன் அல்லது ஒரு ஆமையை நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறது உங்களுக்கு வந்து ஒரு மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது அது வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா பிரச்சனைகளையும் அது ரிமூவ் பண்ணிவிடும் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க எல்லோரையுமே வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையாக கொண்டு போகும் நாலாவது விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து லக்ஷ்மியோட வழிபாடு செய்யணும் வீட்டில் வாரத்திற்கு ஒரு தடவை லக்ஷ்மி பூஜை செய்வது மிகவும் உகந்தது அதே மாதிரி நீங்கள் ஒரு பணத்தை வந்து ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் பீரோவில் வைக்கிறீங்க இல்லைனா உங்களுடைய பெட்டி இல்லை அது மாதிரி இடத்துல வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணத்தை நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்த சுத்தமாக வைங்க ஓகேங்களா அந்த இடத்துல வந்து பணம் மட்டுமே இருக்கணும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட சாவி வைக்கிறது இல்லை வேறு ஏதோ ஒரு டைரியோ இல்லை வந்து ஏன்னா இப்போ வரவு செலவு கணக்கு பார்க்குற விஷயத்தெல்லாம் தூக்க வைக்கிறது ஏன்னா அந்த மாதிரி பில்ஸை தூக்கி போடுறது அப்புறம் வந்து இந்த சில பீரோவில் வந்து பார்த்திங்கன்னா பணம் விற்கிற இடத்துல தான் சில பேர் வந்து அவங்க போட்டுக்கிற நகை நகைனா தங்கத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த கவரிங்கில் போடுறது பிளாஸ்டிக்கில் பொருட்கள் இந்த மாதிரி சில எனர்ஜியை வந்து குறைக்கக்கூடிய சில பொருட்களை வந்து நீங்கள் தயவு செய்து நீங்கள் பணத்தை சேமிக்கின்ற இடத்துல வைக்காதீங்க பணத்தை மட்டும் இடத்துல வைங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல ஒரு செல் வெள்ளி நாணயம் வச்சுட்டு ஒரு லக்ஷ்மியோட இப்போ பீரோக்குள்ளே வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு லக்ஷ்மி சிலையோ இல்லை அவங்க படத்தையோ அந்த இடத்துல அந்த பணம் பேட்டி இடத்துல வைங்க சின்னதாக வச்சால் கூட பரவாயில்ல தான் ஒரு ட்ராயரில் ஓப்பன் பண்ணி வைக்கிறது கூட கூட இடத்துல வந்து லக்ஷ்மியோட படத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே பணத்தை வைங்க அந்த மாதிரி வைங்க ஸோ லக்ஷ்மி வழிபாடு ரொம்பவும் முக்கியம் இது நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு இதை வந்து நீங்கள் ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை ஒன்று வாங்கிட்டு வாங்க அந்த சிலையை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டுடைய சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தெற்கு ஓகேங்களா தெற்கும் மேற்கும் சந்திக்கும் மூளை தென்மேற்கு ஓகே தென்மேற்கு மூளைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அன்பர்கள் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்கீங்க தான் நான் தனித்தனியாக பிரிச்சு சொல்கிறேன் தெற்கு மேற்கும் சந்திக்கும் மூளை சவுத் வெஸ்ட்டுக்கானன்னு சொல்லுவாங்க அந்த சவுத் வெஸ்ட்டில் வந்து நீங்கள் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரின் சிலையை வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சு வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பணப்பிரச்சனையும் தடைகளும் நீக்கப்படும் இது ஐந்தாவது விஷயம் ஆறாவது விஷயம் உங்கள் வீட்டோடைய மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா அந்த மெயின் என்ட்ரன்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் லக்ஷ்மி இல்லைன்னா குபேரர் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா ஸ்வஸ்திக் இந்த மூணு விஷயத்தில் ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மெயின் என்ட்ரன்ஸில் நீங்கள் ஓட்டியிருக்கணும் இப்படி நீங்கள் சாரி இப்படி நீங்கள் ஒட்டுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து பணம் வெளியே போகாமல் மறு மறுபடியும் வீட்டுக்குள்ளே இரு மடங்காக வர்றதுக்கு நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டே அந்த விஷயத்தை செய்யுங்க அப்படி நடக்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஸோ இந்த மூணு மூணுமே நீங்கள் வச்சாலும் நல்லது தான் லக்ஷ்மி குபேரர் ஸ்வஸ்திக் இந்த மூணு விஷயத்த வந்து நீங்கள் பெயிண்டிங்காகவோ இல்லை வந்து ஸ்டிக்கராகவோ இல்லை டைல்ஸாகவோ நீங்கள் உங்கள் வீட்டுடைய மெயின் என்ட்ரன்ஸில் ஓட்டுறோம் இதில் எது மாட்டினாலுமே மூணுமே வச்சாலுமே நல்லது தான் ஓகேங்களா சரி இது மூணு முடிஞ்சது அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் வந்து வாஸ்து தோ வாஸ்து பகவான் அப்படின்ற ஃபோட்டோ இருக்கும் இல்லையா இப்போ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்களா வாஸ்து பகவான் ஃபோட்டோ இந்த மாதிரி வாஸ்து பகவான் ஃபோட்டோ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து மாட்டணும் இந்த மா இந்த மாட்டுறதுனால என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் எல்லாமே சரி நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இது நடக்கும் இந்த வாஸ்து ஃபோட்டோ சும்மா அப்படி கடையில் மாட்டேங்கிறத நேராக மாற்றக்கூடாதுங்க அதுக்கு தகுந்த பூஜை வந்து செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வாஸ்து தோஷத்தை மாட்டுங்க மாட்டும்போது உங்கள் சு சுற்றுப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு பிரச்சனை ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அமைதியான அந்த சூழ்நிலை ஏற்பட்டு நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த ஏழு விஷயத்தையும் செய்ய போது சரி இப்போ நான் ஏழு விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டேன் இதுக்கு அடிஷ்னலாக நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க என்னென்னா நாம் நம்ம நிறைய பேர் வீட்டில் என்ன பார்க்க பார்க்குறோன்னா சில பேர் வீட்டில் இந்த மாடிப்படி கட்டிருக்கு இல்லையா இந்த மாடி படிக்கட்டு வழியாக மேலே போகும்போது அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஸ்பேஸ் இருக்கும் சரிங்களா என்ன பண்ணுறாங்க அந்த மாடி படிக்கட்டுக்கு அடியில் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய இந்த மாப்பு போடுறது இல்லையா அந்த மாப்பு தொடப்பம் அப்புறம் வந்து ஷூஸு செருப்பு இந்த மாதிரி விஷயங்களை அந்த மாடி படிக்கட்டுக்கு அடியில் வந்து என்ன பண்ணுறாங்க இருக்கிற இடத்த யூஸ் பண்ணுறேன்ற பேரில் அந்த இடத்துல அதெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க கண்டிப்பாக அந்த இடத்துல அதெல்லாம் சேர்க்கக்கூடாது நண்பர்களே அப்படி சேர்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக பணம் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் வறுமை நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி ஸோ அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா செய்து அதை முதல்ல இப்போ சரி பண்ணிவிடுங்க ஓகே இது ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன விஷயம் என்னென்னா எந்த காரணத்து கொண்டும் உங்களுடைய கேஸ் ஸ்டோவ் வந்து நார்த்து டேரெக்ஷனில் இருக்கக்கூடாது ஓகேங்களா நார்த் டைரக்ஷனில் ஓகேங்களா நார்த் டைரக்ஷனில் இருக்கக்கூடாது நான் டேரெக்ஷன் தான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே நார்த் டேரெக்ஷன் வந்து இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பணத்தை உங்களுடைய செல்வ வளத்தை எல்லாமே எரித்து கொள் கொண்டு போயிடும் மாதிரி அந்த இடத்துல நீங்கள் வச்சுருந்திங்கன்னா நார்த்து டேரெக்ஷன் உங்களோட கேஸ் ஸ்டவ்வை அது வந்து வீட்டுக்குள்ளே வந்து பணத்தை எரிச்சிருமா அதாவது வீட்டுக்குள்ளே பணத்தை சேர்க்கவே சேர்க்காமல் ஏதாவது ஒரு செலவுகள் மூலம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க பணத்தை வந்து எரிக்கிற மாதிரி எப்படி நம்ம எரிப்போமோ அந்த மாதிரி வந்து பணம் வந்து எப்படி செலவாகுதுன்னு தெரியாமல் செலவாகிட்டு இருக்கோம் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்கள் வீட்டுக்குள் கண்டிப்பாக ஒரு தன ஆக்கர்ஷண சக்தி வர ஆரம்பிக்கும் இந்த மாற்றங்களை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் மாற்றங்கள் நீங்கள் செஞ்சுட்டு அது பலன் அடைஞ்சாலும் அதை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சொல்லப்பட்ட டிப்ஸ் எதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபாலோ நல்லா இருந்துச்சுன்னா அதையும் கீழே பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் இம்மிடியேட்டாக உங்களுக்கு அதை கிளியர் பண்ணிவிட்டு சொல்கிறேன் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க இது போன்ற நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டடாக போட்டிருப்போம் போய் பாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம